வணக்கம் வணக்கம் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு த சேனல் துபாய் தௌண்ட்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் யேஷி ஐ எம் ஷோர் திஸ் வீடியோ இஸ் குன் பி அ போரிங் வீடியோ பிகாஸ் கோவிட் பற்றி பேச போகிறேன் கோவிட் ஒரு கவுண்ட் பற்றி பேச போகிறேன் சுச்சுவேஷன் இந்தியாவில் பற்றி பேச போகிறேன் ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல அவ்வளோ கைஸ் இப்போதைக்கு வந்து சுச்சுவேஷன் இன் இந்தியா ரொம்ப மோசமாக இருக்குது இதுதான் வந்து ஐ பீன் சேங் திஸ் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அதாவது மாஸ்க் போடுங்க சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சுக்கோங்க அண்ட் அட் த சேம் டைம் எல்லா யூடியூபர்ஸ் அதாவது அவங்க ஒரு சேனலை வந்து இந்த கோவிடை பற்றி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பேசுங்க அப்படின்னு நான் ஒரு ரிக்வஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோவில் வந்து நானே மாஸ்க்கை போட்டு பேசியிருக்கேன் அவர் கைஸ் இப்போ இருக்க சுச்சுவேஷன் இந்தியாவில் வந்து அன்பிலீவபுள் அதாவது இந்தியா ஒரு எவ்வளோ பெரிய நாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ட் டாக்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க நம்மள எல்லாருக்கும் தெரியும் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளோ நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் த இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட என்ன சொல்கிறது அஸ் மச் தே கேன் தேர் டூயிங் முந்தானத்து ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒரு நியூஸ் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க டெல்லியிலையும் பெங்களூர்லேயும் அதாவது அங்கே வந்து இந்த கோவிடில் பாதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தோடு போனவங்க அவங்களோட உடம்ப வந்து இந்த ஃபைனல் ரைட்ஸ் பண்றதுக்கு இடமே இல்லை நேற்று முதலேத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாக இருக்கு நோ ஸ்பேஸ் அண்ட் இட்ஸ் சேட் இட்ஸ் 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 கம்ப்ளீட்லி சேட் இது வந்து நம்ம ஒரு டாப்பிக்காக எதுக்கு நம்ம டெய்லி அதாவது நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா த ரீசன் இஸ் பிகாஸ் இதோட மெயின் இஷ்யூ வந்து இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ் சில பேர் வந்து நான் என் ஓயலில் வந்து சேட் பண்ணியிருந்தேன் இந்த கோ கோவிடை பற்றி நிறைய பேர் வந்து தே வர் சேயிங் தட் இன்னும் ப்ரோ நம்மளாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் இதெல்லாம் வந்து பணக்காரங்களுக்கு தான் பாதிக்கப்படும் அண்ட் வி டோன்ட் கேர் அண்ட் வி ஆர் ஆல் எங்களோட ஹும்யூனிட்டி லெவல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலி வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் இந்த கோவிட் பாதிக்கப்பட்டிருக்கு அண்ட் அவங்களும் இந்த உலகத்தொட்டு போயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்டாக இருக்கவங்க கூட போகிறாங்க இது அந்த இல்லைங்க இது என்ன மேட்ருனா பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் ஃபிட்டாக இருக்கட்டும் அன்ஃபிட்டாக இருக்கட்டும் ஒரு வாட்டி அது வந்துச்சுன்னா இட்ஸ் கோன் பி டிஸ்டிங் சி பட் சம் பீப்புள் ஆர் சேயிங் தட் உங்களை உங்களோட உங்கள் பாடியில் வந்து அந்த இம்யூனிட்டி லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பாதிக்கப்படாது எஸ் படாது பட் இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு இப்போதைக்கு வந்து நம்ம வந்து நிறைய பேரை பார்த்துன்னு இருக்கோம் டெய்லி வந்து காற்றுல வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது டயட் ஃபுட் சாப்பிட்றவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து தே கோயிங் வேக்சினேஷன் ஒரு சைடில் போயின்னு இருக்கு ரைட் வேக்சினேஷன் கூட அதை வந்து இப்போ வந்து பிளாக்லேயும் விற்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து நேற்று வந்து இந்தியாவில் வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் சேங் தட் அவங்க வந்து ஜெ மீன் ஸ்டெல்லிங் வேக்சினேஷன் அண்ட் பிளாக் அதுவும் ஒரு ஹையர் லெவலுக்கு இது மாதிரி நடக்குது எனிவேஸ் இந்த கோவிட் பீரியடில் இந்த கோவிட் பீரியட் பீரியடில் வந்து இந்தியாவில் மட்டும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் கேசஸ் அதில் வந்து ரிக்கவர்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் கேசஸ் இந்த உலக தொட்டு போனவங்கதான் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் தௌசண்ட் இந்தியா ஃபுல்லாக இதில் மெயினான இடம் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் இட் சேட் அதாவது ஃபோர்த் பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து கேசஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ரிக்கவர்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேசஸ் அண்ட் இந்த உலகத்தொட்டு போனவங்க வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டீன் கைஸ் இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நான் எப்பவுமே வந்து இதை பற்றி நான் பேசும்போது துபாயை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் காமிப்பேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து துபாயில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட செக் பண்ணி பாருங்க எவ்ரி ஒன் இஸ் ஸ்கேட் அதாவது பயத்தில் இருக்காங்க என்ன பயம்னா என்னால் அது நம்ம மாஸ்க்கு எங்கே நாங்கள் மாஸ்க்கு போடாமல் எங்கேயாச்சும் வெளியே சுற்றுனோம்னா என்ன நடக்கும் சிம்பிள் தூக்கி உள்ள வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமும் டிப்போர்ட் பண்ணிடுவாங்க லைஃபே காலிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே வரணுன்னா ரொம்ப கஷ்டம் இது வந்து இந்தியன்ஸ் மட்டும் இல்லைங்க எனி ஒன் பணக்காரனாக இருக்கட்டும் லேபர் ஆளுங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே லோ ஸோ எல்லாரும் வந்து ஈவன் கீழே அப்படி சும்மா அப்படி போனாங்க கூட மாஸ்க்கு போட்டு தான் போவாங்க அண்ட் ஒன்று ஒன்றுன்னு ஒரு பயம் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் நம்ம ஃபேமிலிலாம் இந்தியாவில் இருக்காங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பு வந்து இந்தியாவுக்கு போகமா இல்லையா கூட தெரியாது ஸோ இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நினச்சி எல்லோரும் வந்து ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸில் தான் இருக்காங்க இதுதான் வந்து ஐ மீன் சேயிங் எவ்ரி ஒன் அதாவது இந்தியாவில் வந்து எஸ் இந்தியா ஒரு பெரிய நாடு அந்த நாட்டில் வந்து நம்மளுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது சில எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க சில அன்எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது நியூஸ்லாம் பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் உண்டு பட் இருந்தாலும் நம்ம எஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இந்தியனாக நம்ம வந்து இறங்கி நம்ம இந்த வாலண்டியர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லைன்ஸை ஹெல்ப் பண்ணணும் இங்கே வந்து லாக்டவுன் பீரியடில் வந்து நாங்கள் ஃப்ரண்ட்லைனஸாக பேசிக்கலி ஹெல்ப் பண்ணோம் அது இந்தியன்ஸும் தான் வி இந்தியன்ஸ் பங்களாதேஷிஸ் பாகிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கன்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ் ஃபிலிப்பினோஸ் எல்லாரும் சேர்ந்து வி ஹெல்ப் தி லைனர்ஸ் அதாவது இந்த கோவிட் பீரியடில் வந்து வி வான்ட் டு சம்திங் ஸோ வி ஸ்டுட் அண்ட் ஹெல்ப் தி லைனர்ஸ் வந்து யாரெல்லாம் மாஸ்க் போடாமல் இருக்கவங்களா அவங்கள மாஸ்க் போட வைக்கிறது வார்னிங் கொடுக்கறது அண்ட் வி ஆர் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ் ஸோ இது மாதிரி இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒரு வாலண்டியர் அதாவது ஒரு சிட்டி ஒரு ஒரு தெருவுக்கு வந்து ஒரு வாலண்டியர் இருக்கணும் இருந்தால் தான் இது வந்து நிப்பாட்டம் ஒரு போலீஸ் அஃபீஷியலால் எவ்வளோ தான் அவங்களால் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து இத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தோராயமாக ஒரு பத்து பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது பேர் வச்சுக்கோங்க நம்ம அந்த ஸ்டேட்டை எப்படி இவங்க கவர் பண்ணுறது ஸோ யூனோ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஸோ யூ ஹாவ் டு ரியலி நீங்கள் வந்து ஷுட் டேக் தர் இன் இனிஷியேட்டிவ் இப்போ பாருங்கள் நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல்லேயே கூட பெட் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வெளியவே வந்து உயிர் அவங்களுக்குலாம் போயிடுது அண்ட் இதெல்லாம் வந்து பணக்காரன் அவன் வந்து ஏழை அவனுக்கு பணம் இருக்குது இருந்தாலும் வந்து அவன் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அவன் வந்து அட்மிட் ஆகலாம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பெட் இல்லைங்க ஸோ யூனோ இதெல்லாம் ஆகக்கூடாதுனா இது உங்கள் கையில் இருக்கு யூ ஹாவ் டு பி கிளீன் நான் உங்களுக்கு வந்து எப்போவுமே நான் போன வீடியோ எல்லா வீடியோல நான் பேசிக்லி நான் சொல்லியிருக்கேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து உங்கள் ஃபேமிலி வந்து கவர் ஆகிடும் அந்த பில்டிங் தெருவு அந்த சிட்டி அந்த ஸ்டேட் ஸோ யூனோ திஸ் இஸ் திங் விச் வில் பேசிக்லி ஸ்ப்ரெட் ஸோ பாருங்க இட்ஸ் சேட் டு சி தட் மகாராஷ்டிரா வந்து ஹையஸ்ட் கவுண்டில் இருக்காங்க கேசஸாக இருக்கட்டும் இந்த உலக போன கவுண்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கேரளா அதுக்கப்புறம் கர்நாடகா அதுக்கப்புறம் தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேஷ் அப்படி லைனாக வருது திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கைஸ் நம்மளுக்குலாம் வந்து க்ளோ ஐ மீன் இந்த லாக்டவுன் வரும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுக்கு தான் தெரியும் அதுவும் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு வேறு வி வேற கிளீஸ் இன் பீஸ் பிகாஸ் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு வி ஓ ஏபிள் டு கோ அவுட் அண்ட் பை திங்ஸ் லா வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து வி ஹேவ் தட் ப்ராப்பர் எப்படி சொல்கிறது அந்த ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் இருந்தோம் பட் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னா இந்த பணக்காரங்க இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ஏபிள் டூ அவுட் அண்ட் டூ எவ்ரி திங் ஒரு சாதாரண ஃபேமிலி அதாவது ஒரு இந்த இந்த ஏழை ஹோம்லெஸ் பீப்புள் ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஸோ யூ ஹேவ் டு

எஸ் தேர் ஆர் பீப்பிள் டூயிங் ஐ ஹவ் சீன் தேர் ஆர் பீப்புள் டூயிங் பட் ஒன்று வந்து தியேட்டர் சைடில் வந்து மாஸ்க்கு போடாமல் போகிறாங்க ஜாலியாக வந்து வண்டியில் இருக்காங்க மாஸ்க்கு போடாமல் அண்டு சில பேர் வந்து இந்தியாவில் அவங்க வந்து போலீஸ் பிடிச்சாங்கன்னா நான் யாரோட பொண்ணு தெரியுமா நான் யாரோட பையன் தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க நீங்கள் யாரோட பையனாக இருக்கட்டும் யாரோட பொண்ணாக இருக்கட்டும் உயிர் உயிர் தாங்க தட்ஸ் த தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இட்ஸ் நாட் அபவுட் விச் ஹூஸ் டாட்டர் ஐ ஆம் அ ஸ் சன் ஐ ஆம் எவ்ரி ஒன் ஹேஸ் த சேம் லைஃப் கான் இஸ் கான் போகும்போது பார்த்தீங்களா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா கூட தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்குது அந்த சுச்சுவேஷன் பணக்காரனா ஏழையோ சில பேருக்கு வந்து நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் டெல்லியில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு அம்மா ஒரு ஒரு பொன் அவங்க அப்பா வந்து ஹீஸ் ஃபைனான்ஷியலி ரிச் அவருக்கு வந்து இந்த கோவிட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெட் ஸ்பேஸ் கிடைக்காம வெளியே நீ வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அங்கேயே அவர் உலகத்தொட்டு போயிருக்காரு இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சீட் ஒரு பெட் கொடுங்க ஐ வில் பே அப்படி இப்படிலாம் கத்தியிருக்காங்க கத்தி கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியல பிகாஸ் எத்த ஹாஸ்பிட்டலில் நர்வஸி இட்ஸ் புவரோ ரிச் எனி திங் எல்லோரும் காமனாக தான் பார்ப்பாங்க பட் சுச்சுவேஷன் பாருங்கள் ஸோ யூனோ நிறைய பேர் வந்து வெக்கேஷன் போகாமல் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலிலாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க பசங்களாம் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அவங்கள திருப்பி பார்ப்பாங்களா இல்லைன்னு கொஞ்சம் பயம் பயத்தில் இருக்காங்க ஸோ யூனோ கைஸ் திஸ் இஸ் சம்திங் விச் இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ரியலி ரியலி ஃபோக்கஸ் இந்த டைம் நீங்கள் வந்து சீரியஸாக இல்லைன்னா என்ன போகிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பேசியிருக்காரு நம்ம கவர்னர்ஸ் கவர்மெண்ட் ஆளுங்க வந்து எவ்வளோ பேசியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஃப்ரம் அலவுன் த ஸ்டேட்ஸ் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அஃபிஷியல்ஸ் ஃப்ரண்ட்லைனர்ஸ் அவங்களாம் வந்து இறங்கி அவங்களுக்கே வந்து நிறைய பேர் வந்து உயிருக்கு ஆபத்து வந்து இருக்குது நம்மளுக்காக ரிஸ்க் எடுத்துருக்காங்க ஸோ வி ஆல் ஹாவ் டு ரெஸ்பெக்ட் திஸ் அண்ட் வி ஆல் ஹாவ் டு பி க்ளீன் அண்ட் சேஃப் இது தான் ஐ ரியலி சே அண்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குங்க சீரியஸ்லி இன்னமும் எனக்கு வந்து திருப்பி ஒரு பெரிய லாக்டவுன் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் இருக்கேன் பிகாஸ் கேஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க ஏன்னோ போன வாட்டி லாக்டவுன் வரும்போது நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் வந்து அவங்களால ஃபைனான்ஷியலாக அவங்களால ஸ்டேபிளாக இருக்க முடியல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ட் தி வாஸ் லோட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் அண்ட் இன் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க திருப்பி இந்த டைம்ல வந்து லாக்டவுன் போட்டாங்கன்னா இட்ஸ் கோன்னு பி ரொம்ப எஃபெக்ட் என்னடா என்னடாது சாட்டர்டே மார்னிங் இது மாதிரி பேசுகிறானே அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பீங்க திஸ் இஸ் த ரைட் டாபிக் ரைட்னா அவங்க திஸ் இஸ் த பெஸ்ட் திங் டு ஷேர் அண்ட் உங்களை வந்து புரிய வைக்கிறதுக்காக ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் மூமெண்ட் இப்போ நீங்கள் வந்து சேஃபாக இல்லைன்னா ஐ ஆம் ஷுர்

இட்ஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் கைஸ் திஸ் இஸ் நாட் அ ஜோக் இது வந்து சில பேர் வந்து இந்தியாவில் வந்து கொரோனாலாம் எல்லாம் ட்ராமாங்க இதெல்லாம் வந்து எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க சைனாக்காரன் அப்படிலாம் சொல்கிறாங்க என்னங்க அது உலகமே வந்து அடித்து உடஞ்சி போயிருக்கு இந்த கொரோனாவில் திருப்பி வந்து திருப்பி இந்த உலகம் திருப்பி ஃபார்ம் பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கே வந்து எவ்ரி ஒன் இஸ் ஸ்ப்ரெயிங் தட் சுட் ஹேப்பன் சூன் இட்ஸ் சேட் ரியலி பைஸ் கைஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் திஸ் again tamalas to all my indians um, please be safe and this is the uh, this is the, the worst uh, moment um again this vandu thirumbi idu vandu the start so ellarum vandu the safe and uh, see i i request everyone all the indians to கெட் டவுன் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தி லைனர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணாலே வந்து இந்த கோவிட் கவுண்டர் நம்மளால் குறைக்க முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சில இடத்துல வந்து உடம்பை எரிக்கிறது கூட அந்த இடமே இல்லை அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அத்தனை பேர் வந்து போயிருக்காங்க எனிவேஸ் உங்களை வந்து வேறு வீடியோவில் பார்க்குறேன் திருப்பி கோவிடை பற்றி நான் பேசுவேன் பேசினே இருப்பேன் இது ஒரு அவேர்னஸ் எனக்கு இந்த வீடியோவில் அக்கௌண்ட் வந்தோ அவங்க இந்த வியூஸ் வருதோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை பட் ஐ வில் மேக் ஷூர் ஐ ஸ்ப்ரெட் அண்ட் ஐ வில் ட்ரை டு கீப் அப்டேட்ஸ் அபவுட் திஸ் ஆன் அ வீக்லி பேசிஸ் முடிஞ்சால் ட்ரைஸ் ஆர் ட்ரைஸ் அ வீக் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ யா ப்ளீஸ் கைஸ் பி கேர்ஃபுல் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் லாஸ்ட் பத் த லீஸ்ட் உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது ஹாவ் அ பியூட்டிஃபுல் சாட்டர்டே